அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அஜகஜந்திரம் இந்த படத்தோட முழுக்கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, கதை கூட போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன ஊரை வந்து காட்டுறாங்க. அந்த ஊர் வந்து பெரிய திருவிழா குளமாக வந்து காட்சி அடிக்குது. இந்த அந்த ஊரோட வந்து ஆண்டு திருவிழா மாதிரி ஒன்று வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த திருவிழாக்காண்டி எல்லா ஏற்பாடும் வந்து இந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்காக வந்து நாடக்காரர், கரகாட்டக்காரங்க, எல்லாக்காரங்களை வந்து கூட்டியாந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒருத்தரை வந்து காட்டுறாங்க. ஒரு என்னென்னா வந்து தன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் வந்து சாப்பிட சமயத்தில் வந்து அந்த மேரேஜ் ஆகிற அந்த ஃப்ரெண்டையே வந்து அடிச்சுட்டு அங்கே வந்து சண்டையை முட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் இன்னொருத்தரை வந்து காட்டுறாரு. அவருக்கு அன்றைக்கி தான் பர்த்டே வந்து, அதை வந்து ஊரே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடிட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்து அங்கே ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து ஒருத்தரை அந்த ஃப்ரெண்டையே வந்து அடிச்சுட்டு வந்துடுறாரு. அவர் வந்து தன்னோட கூட வேலை செய்கிற ஆள் கூட வந்து ஒரு யானையை கூட்டிகிட்டே வந்து அந்த திருவிழாக்கு வந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு அந்த திருவிழாவில் வந்து அந்த யானையை கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கேயும் வந்து நல்லா கூட்டமாக இருக்குது, ஜகஜோதியாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஐட்டம், பெரியவங்களுக்கெல்லாம் வாங்குற ஐட்டம், இது மாதிரி வந்து திருவிழா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து அந்த ஊர் வந்து ஜகஜோதியாக வந்து இருக்குது. இந்த பக்கம் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒருத்தவங்க கொண்டாடுறாங்களா, ஒரு பெரிய ஆளுக்கு. அந்த ஆள் பர்த்டே பண்ணி கொண்டோடனே ஊரோட வேலை வெட்டி இல்லாத பசங்களுக்கெல்லாம் வந்து சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிடுங்கன்னு சொல்லி அப்படி நல்லா ஊற்றி கொடுத்துட்றாரு. ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது திருவிழா தானே, அவங்க சும்மா ரூமில் இருக்க மாட்டாங்கன்னு அப்படியே வந்து திருவிழாக்குள்ளே வந்துடுறாங்க. திருவிழாக்குள்ளே வரும்போது வந்து இந்த யானை வந்து நிற்கிறதை பார்த்துட்டு இந்த யானைக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து இந்த யானையோட பகன்களாக போயிருக்காங்களா ரெண்டு பேர், அதை ஒருத்தர் சொல்ல யானைக்கு பழம்லாம் கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லி வேட்டி விட்டுறாரு. அந்த அவனை வந்து வேட்டி விட்ட மட்டும் நம்ம வந்து எட்டி மிதிச்சு விட்டுறாரு. பணம்லாம் கொடுக்க முடியாது, எட்டி முடிச்சுட்டாங்க. எட்டி முடிச்சோடனே அவ கோமா போய் அந்த ஊர் பிரதர் பர்த்டே கொண்டாடுறாருன்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொன்னோடனே வந்து அவர் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பிஸியாக குடிச்சிட்டு வந்து டான்ஸ் ஆகிட்டு இருப்பார். ஒன்று அவரோட அசிஸ்டண்ட் வந்து ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் வந்து இந்த பசங்க போய் சொல்லுவாங்க. சொன்னோடனே வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அவரை வந்து கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து இதுமாதிரி வந்து பழத்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே ஞானை பாகிட்டேன் ரெண்டு பேர்ட்டையும். ஏன்னா அந்த திமிரா இந்த ஒரு பையன் அந்த ஃப்ரெண்டுக்கு இதுக்கு போய் வந்து அடிச்சுட்டு வந்தாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன், அது எங்கே யானை, அதுக்கு நாங்கள் எப்போ பழம் கொடுக்கணும், எப்போ பழம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ பழம் கொடுக்க போறியா இல்லையா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டுக்காக அந்த அசிஸ்டண்ட்டை வந்து இந்த யானை பாகன் வந்து எட்டி முடிச்சிருவார். எட்டி முடிச்சோடனே வந்து ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வர மாதிரி வரும். சண்டை மாதிரி வரும்போது வந்து அந்த ஊர் தலைவர் வந்து அவரை வந்து சமாதானம் பண்ணி இது பண்ணி நிற்க வச்சுருவார். வந்து அவங்க சமாதானமாக வந்து போயிட்டுருப்பாங்க. சென்னை அவனுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து அவனுக்கு வந்து அடியும் பட்டும், அடி வாங்கினவனுக்கு ரைட்டாக அடிப்பட்டோடனே வந்து அந்த அதை வந்து என்ன பண்ணுவார் வந்து அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாட அவன்கிட்ட போய் சொல்லிடுவான். அவன்கிட்ட போய் சொன்னோடனே வந்து இங்கே வந்து பாகனை வந்து என்னடா எங்கள் ஊருக்கே வந்து எங்கள் ஊர் ஆளுங்களே வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி வந்து மிரட்ட ஆரம்பிப்பார். உடனே வந்து அங்கே கை கடப்பாயிரும் வந்து உடனே வந்து இந்த பான்களெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடிக்க ஆரம்பிச்சோடனே வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த யானை காலில் வந்து சங்கடி மாட்டிப்பாரு, அதை வந்து அவுத்து விட்ருவாங்க. உடனே வந்து யானை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடிப்பி வரும். இவங்க எல்லோரும் வந்து உடனே வந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே வந்தோடனே வந்து யானை வரதை பார்த்து பயந்து அப்படியே வந்து கீழே விழுந்தே அப்படியே வந்து நகர்ந்து நகர்ந்து போவாங்க. ஏன்னா போதை வேலை இருக்காங்க, அப்படியே கீழே வந்து நகர்ந்து நகர்ந்து போவாங்க. யானை ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கணும், யானை வந்து இவங்க இது பண்ணி விட்ருவாங்க. அதாவது என்னென்னா ஆர்டர் போட்டு விட்ருவாங்க, இந்த மாதிரி அவங்கள தான் விரட்டு விரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யானை வந்து அதே மாதிரி அவங்க இதில் போயிட்டே இருக்கும். இந்த திருவிழாவில் பிரச்சனை நடக்கிறத பார்த்து எல்லோரும் வந்து அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி திருவிழாவில் யானை சும்மா நின்னாலே வந்து அதுக்கிட்ட போக மாட்டாங்க. இந்த யானை சங்கடி வேறு கட்டி விட்டாங்க. அது நடக்க ஆரம்பிச்சோன்னே எல்லோரும் யானைக்கு வெறி பிடிச்சி நடந்து அங்கேருந்து தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து போலீஸுக்கும் வந்து சொல்லிடுறாங்க. போலீஸுக்கும் வந்து சொன்னோடனே வந்து போலீஸ்காரங்க வந்து அங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க வருது. போலீஸ் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க வந்தோடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஊர் தலைவர் வந்து இது மாதிரி வந்து இந்த பான்கள் வந்து மாடு பணம் கொடுக்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பானுங்க வந்து கம்ப்ளைண்ட், நாங்கள் வந்து பழம் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னோம், அப்புறம் வந்து இவர் தான் வந்து யாரோ ஒருத்தர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஆளை குட்டி வந்து மாட்டினாங்க அப்படின்னு சொல்லி, யாரை குட்டி வந்து மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போய் காட்டினா வந்து அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு ஆள் வந்து நின்றுருப்பான். ஏய் நம்மளால தேடி இந்த ரவுண்ட் இவனை தான் இவன் தாண்டா போய் பிடிங்கடான்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கூட இந்த கான்ஸ்டபிள் எல்லாரையும் வந்து அவனை வேட்டை சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. உடனே வந்து அவர் மட்டும் இல்லாமல் கூட இந்த ஒரு பத்து பேரை வந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து இதை பார்த்தோன்னே வந்து நீங்கள் எப்படா இங்கே இந்த ஊரை விட்டு எப்படி உயிரோட போகிறீங்கன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானையும் யானை பாகனக்காரனையும் வந்து மாட்டிட்டு போயிருந்தாங்க. அப்படி பாகனுங்க வந்து அங்கேயே வந்து யானை கூட வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரை பார்க்க ஒருத்தன் வருவான், ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் வருவான். வந்து பார்த்துட்டு என்னடா
என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. என்ன ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்குது, இவங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுடா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓ அதெல்லாம் இப்போ வேண்டாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி அமைதியாக வச்சுருவாங்க. உடனே இந்த அந்த பாகனோட ஃப்ரெண்டாக ஒருத்தன் வந்து அவன் வந்து எதிர்த்த டீமில் போய் கேட்டுருவான், என்னம்மா ஃப்ரெண்டுக்கு ஏதோ இங்கே பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பான். நீ யாருப்பா அப்படின்னு சொன்னால், நான் அந்த யானை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு. உடனே உடனே வந்து அவனை நங்கா தூக்கிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அடிக்க ஆரம்பிச்சோடனே வந்து இவனுக்கு யானைப்பானுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், என்னடா பிரச்சனைனா இங்கே என்ன என்ன போட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. அந்த போய் சொன்னடா பிரச்சனை இங்கேருந்து போயிடுன்னு, என் பேச்சை கேட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யானையை வந்து விரட்டுறதுக்காண்டி வந்து நாட்டு வெடி கொண்டு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தி அருவா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் யானை கொண்டு போகிற வச்சுருந்த லாரியை வந்து போட்டு எரிச்சிருவாங்க. எரித்தது மட்டும் இல்லாமல் வந்து அந்த லாரி ஆளை வந்து தேடிட்டுருப்பாங்க, அவன் வந்து கிடைக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாட்டுவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா வந்து வயலுக்குள்ளே போய் பார்த்தா வந்து அங்கே 10-20 பேர் வந்து இந்த பகனாக இருக்காங்க. அது நண்பனோட கலந்து நினச்சிட்டு வந்தாங்க. அந்த எங்கே ஒரு ஆள் அவனை போட்டு எல்லோரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து அவன் எல்லாரையும் போட்டு நங்கு நங்குன்னு மினிக்க ஆரம்பிச்சிருவான். மினிக்க ஆரம்பிச்சு திரும்ப வந்து யானைக்கிட்ட வருவான். யானைக்கிட்ட வந்தோடனே வந்து பார்த்தா யானை சப்போர்ட்டோடு வந்து அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. கிளம்பி போக ஆரம்பி போகிற வழியில் என்னென்னா வந்து திரும்ப வந்து இந்த நாட்டு வெடி கொண்டு வந்து போட்டு விட்ருவாங்க. நாட்டு வெடி கொண்டு யானை பயந்து இன்னொரு பக்கம் தெரிச்சு உடனே இவங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து தெரிச்சு போயிடுவாங்க. தெரிச்சு போய் இப்படி யானை இன்னொரு பக்கம் போகும்போது அந்த பக்கமும் திரும்ப நாட்டு வெடி கொண்டு போட்டுவாங்க. இப்படியே வந்து போட்டுட்டு வந்து கடைசியாக வந்து ஒரு 20-25 பேர் வந்து வரிசையாக நின்றுருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் போய் அடித்தாங்க, அவர் வந்து அப்படியே வந்து கிளம்பி போய் அந்த 20-25 பேரை போய் அப்படியே போட்டு அடிச்சிருவாங்க. அடித்த மட்டும் இல்லாமல் வந்து யானை வந்து வந்து ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்துடும். ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்தோனதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பேர் வந்து அடிச்சு போட்டாங்கன்னா அடிச்சு போட்டாங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு போய் அவங்களே வந்து ஆற்றுக்குள்ளேயே விழுந்துருவாங்க. விழுந்து யானை மேலே ஏறி அப்படியே வந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய அடிபட்டும் கை காலில் அப்படி நிறைய இடத்துல கிளம்பி போயிட்டு யானையோட கரையோடு சேர்ந்து கரையேறி வந்துடுவாங்க. கரையேறி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் வந்து இந்த பாகனை பார்த்துட்டு, என்ன திருவிழாக்கு வந்து இங்கே தம்பி தானே இங்கே என்ன சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தம்பியை வந்து திருவிழா நடக்கிற இடத்த வாசலையே வந்து கொண்டாந்து விட்டு போயிடுவான். சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த தம்பி உடனே கிளம்பி வந்து ரிட்டர்ன் ஓடிடுவான். என்னடா திரும்ப மாட்டின இடத்துக்கு கொண்டு மாட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஓடிடுவான். அது ரிட்டர்ன் ஓடிட்டு அவங்க கூட சேர்ந்துடும். அப்புறம் வந்து தப்பிச்சு பண்ண அந்த ரவுடியை வந்து எப்படியும் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். இதோட இந்த படம் வந்து முடியுது. நன்றி.